நாளா இது தெரியாம போச்சேன்னு நீங்களே ஃபீல் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான டிப்ஸோட அருமையான ஸ்வீட் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு பவுல்ல ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருந்தேன், அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமா 2 பிஞ்ச் உப்பு சேர்க்கிறேன். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நல்லா கொதிக்க வச்ச தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக இடியப்பம் செய்ய மாவு குழைப்போம்ல அந்த மாதிரி பதத்துக்கு தான். ஜஸ்ட் இந்த மாதிரி கலந்துட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததும் கைகளாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி இடியப்பம் மாவுலே இடியப்பம் மாவு குழைப்போம்ல அதே பதத்துக்கு நான் கலந்து எடுத்துருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு கடாயில் ஒரு கப் தண்ணீர் சேர்த்துடலாம். தண்ணீர் நல்லா கொதிச்சு வர ஸ்டார்ட் ஆன பிறகு ஒரு மிதமான தீயில வச்சுட்டு நம்ம கலந்து வச்ச இடியப்ப மாவு கலவை இருக்குல்ல அதை இந்த மாதிரி எடுத்துட்டு சிசர் கத்தரிக்கோள் இருக்குல்ல அதுல கொஞ்சமா நெய் தடவிட்டு இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நிறைய மாவோட கட் பண்ண வேணாம், வீடியோல பாக்குறீங்களா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு பதிலா இதுக்கு முன்னாடி இதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கறத வீடியோ இடையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்த பிறகு நீங்க தண்ணீர்ல சேர்த்தாதான் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது கரைஞ்சு போகாது. சேர்த்தவதுமே அந்த சுடு தண்ணீர் பட்டதும் நல்லா வெந்துடும். சோ முக்கியமா தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்த பிறகு மிதமான தீயில வச்சுட்டு இந்த மாதிரி சேருங்க. ரொம்ப நிறைய மாவு இருக்கிற மாதிரி கட் பண்ண வேணாம், இந்த அளவுக்கு மெல்லிசா இந்த ஷேப்ல கட் பண்ணா போதும். ஒரு மிதமான தீயில ஒரு 6-7 நிமிஷம் மட்டும் நல்லா வெந்து வரணும். இப்ப அதுக்கடையில இன்னொரு சாஸ் பேன்ல ஒரு கப் தண்ணீர் சேர்க்கிறேன். கூடவே ஒரு கப் துருவி எடுத்த வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சு விட்டுருங்க. பாகுபதம் எதுவும் வேணா, வெல்லம் ஜஸ்ட் கரைஞ்சு வந்தா போதும். நம்ம வடிகட்டி ஃபில்டர் பண்ணி தான் சேர்க்க போறோம். சோ தண்ணீர் நல்லா கொதிச்சு வெல்லம் நல்லா கரைஞ்சு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியா எடுத்துருங்க. அதுக்கடையில நம்ம தண்ணீர்ல சேர்த்தோம்ல இடியப்ப மாவு கட் பண்ணி சேர்த்தோம்ல அதுவும் நல்லா வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் திக்கார மாதிரி இருக்கு, பரவாயில்ல, நம்ம வெள்ளம் சேர்க்கும் போது சரியா வந்துடும். இப்ப நம்ம கரைச்சி எடுத்த வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணி வடிகட்டி உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வாசத்துக்காக கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு மெதுவா ஒரு ஸ்பூன் அல்லது தட்டையான ஒரு கரண்டி வச்சு லேசா கலந்து விடுங்க. இப்ப இந்த வெள்ள தண்ணீர்லயே அந்த அரிசி மாவு சேர்த்தோம்னா அதுவும் சேர்ந்து நல்லா வெந்து வரணும். அப்பதான் அந்த அரிசி மாவு உள்ள எல்லாம் வெள்ளம் நல்லா சார்ந்து டேஸ்டா இருக்கும். சோ ஒரு மிதமான தீயில அப்படியே விட்டுருங்க. இப்போ இதில் உங்களுக்கு நல்லா ரிச்சா வேணும், எப்பவாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பால் சேர்க்கலாம். நம்ம ரொம்ப சிம்பிளா சீக்கிரம் செய்யக்கூடிய டிப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், அதனால தேங்காய் துருவல் மட்டும் நான் சேர்க்கிறேன். ஸோ ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டு ஒரு மிதமான தீயில 5 நிமிஷம் அப்படியே வைக்க போறேன். இப்பவே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, எஸ் அதே தான், இது வந்து பால் கொழுக்கட்டை. பால் சேர்க்காத பால் கொழுக்கட்டை ரொம்ப சுலபமா குயிக் அண்ட் ஈஸியா செய்யக்கூடிய மெத்தட் இது. நார்மலா நம்ம செய்யக்கூடிய பால் கொழுக்கட்டைக்கு சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி எடுக்கணும், அதுக்கே 1/2 மணி நேரம் நமக்கு போயிடும். அல்லது கொஞ்சம் மெல்லிசா சிலிண்டர் ஷேப்ல அந்த மாதிரி எல்லாம் உருட்டி எடுப்போம். கஷ்டப்பட்டு அவ்வளவு நேரம் உருட்டி எடுத்தாலுமே அந்த மாவு உருண்டைக்குள்ள எல்லாம் அந்த வெள்ளம் சேராம சப்புன்னு இருக்கும். மேல மட்டும் தான் ஸ்வீட்டா இருக்கும். அந்த மாவு உருண்டை சாப்பிடும் போது பிளேனா பிளாங்கா இருக்கும். பட் நாம இந்த மாதிரி சிசர் வச்சு மெல்லிசா கட் பண்ணி போடும் போது அந்த உருண்டை ஒவ்வொரு பீசஸையும் சாப்பிடும் போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். மெல்லிசா இருக்கிறதால எல்லாமே அந்த வெள்ளம் எல்லாம் அதுக்குள்ள சார்ந்து வேற லெவல் டேஸ்ட்ல இருந்தது. இது ரொம்ப சின்ன டிப் தான், ஆனா டிஃபரன் வந்து ரொம்ப பெருசா உங்களுக்கு தெரியும். அண்ட் முக்கியமா பால் எதுவுமே இதுல நம்ம சேர்க்கல, தேங்காய் சேர்த்து கொஞ்ச நேரம் வேக வைக்கும் போதே உங்களுக்கு அந்த திக்னஸ் அந்த டேஸ்ட் எல்லாமே கிடைச்சிருது. நார்மலா செய்யற பால் கொழுக்கட்டையை விட இது ரொம்ப சுலபமாவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம நீங்களும் இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணி வீட்டுல செஞ்சு பாருங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில மீட் பண்ணலாம். தேங்க்யூ.